ஸ்ரீராம பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பு பூஜை செய்பவர் தன் நெற்றியில் ஸ்ரீ விஷ்ணுவை போன்ற நாமம் அல்லது திலகத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் கோலம் ராம தத்துவத்தை ஆக்கர்ஷிக்கும் கோலத்தை போடுவதால் ராம தத்துவத்தின் அதிகபட்ச பலனை பெறுவது சுலபமாகிறது இப்பொழுது பார்க்கலாம் சந்தனம் இடுதல் ஸ்ரீராமனுக்கு மோதிர விரலால் சந்தனம் இடவும் மலர்களை அர்ப்பணித்தல் ஸ்ரீராமனுக்கு நான்கு அல்லது நான்கின் பெருக்கல் எண்ணிக்கையில் மல்லிகை மலர்களை சமர்ப்பிக்கவும் மலர்களின் காம்பு தெய்வத்தை நோக்கி இருக்குமாறு சமர்ப்பிக்கவும் ஊதுபத்தி ஸ்ரீராமனின் காக்கும் சக்தி உபாசனைக்காக சந்தனம் தாழம்பு ஷண்பகம் மல்லிகை ஆகிய மனங்கள் கொண்ட ஊதுபத்திகளில் இரண்டு ஊதுபத்திகளை ஏற்ற வேண்டும் ஊதுபத்திகளை வலது கையின் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் மத்தியில் பிடித்துக்கொண்டு, கொண்டு மூன்று முறை முழு பிரதக்ஷணமாக சுற்ற வேண்டும் அத்தர் ஸ்ரீராமனுக்கு மல்லிகை மனம் கொண்ட அத்தரை சமர்ப்பிக்கவும் துளசி தளம் ஸ்ரீராமனுக்கு பூஜையின் போது துளசி தளங்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன துளசி பூஜைக்குரிய ஒரு வனஸ்பதி என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இதில் இரண்டு வகைகள் உள்ளன மற்றும் கௌரி கௌரி துளசியை பிரபு ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணிக்கின்றனர் மற்றும் ஷியாமா துளசியை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கின்றனர்